ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த கார்த்திகை மாதம் பலன்கள் சம்பந்தப்பட்டதில் இப்போ மீனராசி நேயர்கள் இப்படி இப்போ எப்படிப்பட்ட தகவலை பெறப்போகிறீங்க, எப்படி நீங்கள் வாழ்கிறதுக்குண்டான வசதிகள் கிடைக்கிறது, கிரகங்களின் மூலமாக வருகின்ற அனுகூலங்கள் என்ன, இப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிக்காரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க எப்பொழுதும் இந்த இப்போ தற்கால கிரக நிலைகளை பொறுத்தளவு ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக இருக்கிறீங்க. ஏனென்று கேட்டால் மீனத்திற்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவரை 11 இடத்தில் வந்து நீச்சபங்க ராஜயோகமாகி வியாழனும் சனியும் இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு உசிதம். பற்றாக்குறைக்கு 3 இடத்துல போய் ராகு பகவான், 9 இடத்துல போய் கேது பகவான் வீற்றிருக்கிறார். அது அதை விட சிறப்புன்னு வச்சுக்கலாம். நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு எடுத்த காரியங்களில் எந்த தடைகளும் வரப்போகிறதில்லை. நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத ஜஸ்ட் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு நீங்கள் முன்னாடி போங்க. அதற்குண்டான களமும் மக்கள் மரியாதையும் அதற்கான உதவிகளும் அரசாங்கம், அதிகாரிகள், பேங்க்கு, பணம், இப்படிப்பட்ட அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு ஏராளமாக உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தோர், உற்றார், உறவுகள், இது சம்பந்தப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக பிரிந்த தம்பதிகளுக்கு மத்தியில் ஒரு கருத்து பேதங்களெல்லாம் மறைந்து ஒரு நல்வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சட்டம் துணை என்று தேடி அலைந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு சட்டமும் வேண்டாம், ஜட்ஜும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என் பொழப்ப அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். திட்டமிட்டு செயலாற்றி வெற்றிகரமாக வாழ்கிறதுல நீங்கள் தான் நம்பர் ஒன் இந்த மாதத்தில். அதனால் எதையுமே விட்டு வைக்க வேண்டாம், என்னால் இது முடியும் அல்லது முடியாது என்றெல்லாம் உங்களுக்குள் ஒரு திட்டங்களை போட்டுக்காமல் தைரியமாக வேலை செய்யுங்க. சில பேர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கால் வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, கொஞ்சம் வாத வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாம் தென்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது கூட இந்த கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் மருந்து மருந்துன்னு வாழ்ந்ததெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் மருந்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நலமாக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல போய் சூரியன் அமர்கிற காரணத்தினால இந்த சூரியன் 9 இடத்தில் அமர்கிற போது நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம், அண்ணந்தம்பி, சொந்த பந்த, உற்றார், உறவுகள், பங்காளிகளின் மூலமாக வர வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு பங்கு பாகம் பிரிக்கிறதில் இருக்கக்கூடிய சொத்து சுகத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கு விவகாரங்கள் கண்டிப்பாக தீரும். அதே போல் ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் என்று சொல்லக்கூடிய பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க, இடையிலிருந்து சம்பாதிக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட அமைப்புடையவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீனத்தில் பிறந்திருந்தால் நிச்சயமாக கை நிறைய பணம் புழங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, வீட்டுக்குள்ளே சுபகாரியங்கள் நடப்பது, நகை வாங்கி வச்சுக்கிறது, இப்படி நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட சம்பவங்கள் அத்தனைகளுமே இப்போ ரொம்ப பிரமாதமாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். கண்டிப்பாக கார்த்திகை மாதத்தில் மீனராசிக்காரங்க ரொம்ப பிரமாதமாக வாழ போகிறீங்க, எந்த பயமும் வேண்டாம். அடிப்படை ஜாதகமும் உங்களுக்கு சிறப்பாக இருந்துருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த காலத்தில் ஒரு பொன்னான வாழ்க்கையை பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.